வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது நவகிரகங்களில் ஒன்றான ராகு பகவானோட ஸ்தலம்தாங்க. அந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற திருநாகேஸ்வரத்தில் இருக்குங்க. அந்த கோயிலோட பேர் ஸ்ரீ நாகநாதர் திருக்கோயில். நம்ம ஏற்கனவே நம்மளோட சேனலில் சந்திரன் செவ்வாய் குருவோட ஸ்தலங்களை பற்றி போட்டிருக்கோங்க வீடியோவா, நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நம் அடுத்தடுத்து நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோயில் சுமார் 2000 வருஷம் பழமையானதுங்க. இந்த கோவிலில் இருக்கிற சிவபெருமான நாகநாதர்னும் அம்பால கிரிஜா குஜாம்பிகைன்னு கூப்பிடுறாங்க. ஒருத்தர் ஜாதகத்தில் 3, 6, 11 ஆகிய இடங்களில் ராகு இருந்தால் ராஜயோகம்னு சொல்கிறாங்க. ஜாதகத்தில் ராகு திசை நடக்கிறவங்களுக்கு அவங்க பிறந்த நட்சத்திர தன்னைக்கு இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டு அர்ச்சனை செஞ்சால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய குளமான சூரிய தீர்த்தத்தில் நீராடினா குஷ்டரோக நோய்கள், மித்த நீண்ட நாள் நோய்கள்லாம் வராமல் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் பக்தர்கள் இதில் நீராடிட்டு தான் அதுக்கப்புறம் இறைவனை போய் தரிசிக்கிறாங்க. ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை, கேதுவை போல் கெடுப்பாரும் இல்லை என்பது பழமொழி. இந்த திருநாகேஸ்வரம் திருக்கோயிலில் கிரிஜா குஜாம்பிகை என்று அழைக்கப்படுற பார்வதியும் மகாலட்சுமியும் சரஸ்வதி தேவியும் ஒரே சன்னதியில் காட்சி அளிக்கிறது இன்னொரு சிறப்புங்க. மற்ற கோவிலில் ராகு பகவான் மனுஷ தலையும் நாகபாம்போட உடலையும் கொண்டதாக இருப்பார். ஆனால் இங்கே ராகு பகவான் முழு மனுஷ வடிவில் காட்சியளிக்கிறார். இந்த கோவிலில் ஞாயிற்றுக்கிழமையில் ராகு காலத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அவங்களோட குறைகளை தீர்க்கறதுக்காண்டி பாலபிஷேகம் செஞ்சு பகவானை வழிபடுறாங்க. இந்த பாலபிஷேகத்தில் கலந்துக்கக்கூடிய பக்தர்களுக்கு அபிஷேகம் முடிஞ்சதும் பிரசாதமாக பகவானுக்கு செலுத்தின பாலையும் அன்னத்தையும் கொடுக்குறாங்க. இதன் மூலமாக அவங்களோட ராகு தோஷத்தை நீக்கிடலான்னு பக்தர்களோட நம்பிக்கை. இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராகு பகவானுக்கு பால் அபிஷேகம் பண்ணும்போது அந்த பால் நீல நிறமாக காட்சியளிக்கும்னு சொல்கிறாங்க. நாங்கள் அன்னைக்கு போனதும் ஞாயிற்றுக்கிழமை தாங்க. பார்த்தீங்களா பால் அபிஷேகத்துக்கு எவ்வளோ மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு. புராணங்களோட அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, ஒரு முனிவரோட மகனை பாம்பாக இருந்த ராகு பகவான் தீண்டினதுனால அந்த முனிவர் சாபம் கொடுத்துருக்காரு. அதனால் ராகு பகவான் சக்தியை எல்லாத்தையும் இழந்துட்டார். அப்போது இந்த தலத்தில் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்ததுனால சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து திரும்பியும் அந்த சக்தியை கொடுத்துருக்காரு. நாகத்தோட வடிவில் இருக்கிற ராகுவிற்கு அருள் புரிஞ்சதுனால சிவபெருமான நாகநாதர்னு கூப்பிடுறாங்க. இந்த கோவிலில் விளக்கு போடுறதுக்குன்னு ஒரு தனியாக கட்டடமே இருக்குங்க. அங்கே போய் நீங்கள் விளக்கு போட்டுக்கலாம். உங்கள் தோஷம் பரிகாரத்துக்கு ஏற்ற மாதிரி எத்தனை விளக்குகள் போடணுன்றது வெளியே போர்டிலேயே போட்டிருப்பாங்க. அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு போடுங்க. அப்போது நாங்கள் போன அன்னைக்கு பிரதோஷம் வேறங்க, அதனால் மக்கள் கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சுங்க. கொடிக்கம்பம் பக்கத்தில் இருக்கிற நந்திக்கு அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. திருமணத் தடை, குழந்தை பாக்கியம், கல்வி, வேலைவாய்ப்பு கிடைக்க இந்த தலத்தில் வழிபடுறாங்க.
இது ராகு பரிகார ஸ்தலம்ன்றனால நாகதோஷம் இருக்கிறவங்களும் வழிபடுறாங்க. இந்த கோவிலில் கந்தசஷ்டி விழா, சிவராத்திரி விழா, விஜயதசமி, குரு பயிற்சி போன்ற விழாக்கள்லாம் நடக்குதுங்க. இந்த கோவில் காலையில் 6 மணிலிருந்து மதியம் 12:45 வரைக்கும், சாயங்காலம் 4 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் திறந்திருக்குங்க. நாங்கள் போன எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு வீடியோவாக ஷேர் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி மக்களே.